யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாருத்ரா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆழ்மனதின் அபார சக்தியை வந்து எப்படி வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்துறது, நமக்கு வாழ்க்கைக்கு வேணுங்கிற விஷயத்தை வந்து எப்படி வந்து ஈர்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஸோ எப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும், மனிதனால் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் முதல்ல எங்கே அது தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருவரோட சிந்தனையில். இப்போ ஒரு பேனா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பேனா வந்து முதல்ல இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒருவரோட சிந்தனையில் வந்து அது உருவாகி, அதுக்கப்புறம் அவர் அதுக்குண்டான வேலைகளை செய்ய ஆரம்பித்து அது பேனாவாக நமக்கு வந்து கையில் வருது. ஸோ இதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தரோட சிந்தனையில் உருவான விஷயங்கள். அப்போது ஒரு சிந்தனையை வந்து நம்ம வந்து சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு வந்து என்ன விஷயம் வேணுமோ நம்மளால் படைக்க முடியும். இதே சிந்தனைகளை, இதே வந்து நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணோம், அந்த சிந்தனையை வந்து அந்த விஷயத்தில் நம்ம வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நம்மளாலையும் வந்து நமக்கு வேணுங்கிற வாழ்க்கையை வந்து ஈர்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நிறைய முறைகள் இருக்குது. எப்படி வந்து இந்த நமக்கு வேணுங்கிற விஷயத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. பிரபஞ்சத்து கூட நம்ம வந்து பேசக்கூடிய வழிகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அஃபிர்மேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் செல்வ செழிப்போடு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஹீலிங் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். எனர்ஜி சர்க்கிள் போட்டு ஹீலிங் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு இன்னொரு முறை தான் வந்து சிஜில் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஜில் யந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. சிஜில் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு குறியீடு. நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு என்ன விஷயம் வேணுமோ ஒரு குறியீடு மூலமாக நம்ம வந்து அதை வந்து பிரபஞ்சத்துக்கு இதை வந்து சொல்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த குறியீடை நம்ம வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ வாழ்க்கையில், அது பணமாகட்டும், அது ஆரோக்கியமாகட்டும், அது நல்ல உறவுகளாகட்டும், என்ன விஷயம் வேணுமோ அதை வந்து நம்மளால் ரொம்ப சுலபமாக நம்மளுடைய ஆழ்மனதில் பதிய வச்சு அந்த விஷயத்தை வந்து நம்மளால் ஈர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம திரும்ப 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 அதை யோசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்தே தீரும். இதுதான் வந்து யூனிவர்சல் லா. ஸோ நமக்கு வேணுங்கிற விஷயத்த பாசிட்டிவாக நினச்சி அந்த அஃபர்மேஷன்ஸ், இந்த பிரபவ ஹீலிங் நம்பர்ஸ், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ், இந்த சிஜில், இதெல்லாம் பயன்படுத்தி நமக்கு வேணுங்கிற விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துலேருந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமுமே கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட விதி. ஸோ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.